காவிரியில் இருந்து 5.26 டிஎம்சி நீரை தமிழகத்திற்கு கர்நாடகா திறந்துவிட வேண்டும் என்று நீர் காவிரி நீர் ஒழுங்காற்று குழு பரிந்துரைத்துள்ளது. டிசம்பர் 2023 நடைபெற்ற காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டத்தில் டிசம்பர் மாதம் முழுவதும் 3128 கன அடி நீர் திறக்க காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்திற்கு பரிந்துரை வழங்கியிருந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த வருடத்தின் முதல் காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டம் காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது. கூட்டத்தில் கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட மாநில மற்றும் யூனியன் பிரதேச அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அரசு சார்பில் கலந்து கொண்ட காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் சுப்பிரமணியன் தலைமையிலான அதிகாரிகள் மே மாதம் வரை 19 டிஎம்சி நீர் திறக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். கர்நாடக அதிகாரிகள் தரப்பில் நீர்பிடிப்பு பகுதிகளில் 52% மழையால் பெரும் நீர் குறைந்துள்ளது. தங்களது அணைகளில் இருக்கும் நீர் கர்நாடகாவின் விவசாயம் மற்றும் குடிநீருக்கே போதுமானதாக இருப்பதால் தமிழ்நாட்டிற்கு நீர் திறக்க பரிந்துரைக்க கூடாது என கேட்டுக்கொண்டார்கள். கூட்டத்தின் முடிவில் ஜனவரி மாதத்திற்கு காவிரியிலிருந்து நொடிக்கு 1182 கன அடி வீதம், 2.76 டிஎம்சி நீரும், பிப்ரவரி மாதத்திற்கு நொடிக்கு 998 கன அடி வீதம், 2.5 டிஎம்சி நீரும் என 2 மாதங்களுக்கு சேர்த்து 5.26 டிஎம்சி நீர் திறந்துவிட காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்திற்கு காவிரி நீர் ஒழுங்காற்று குழு உத்தரவிட்டுள்ளது. காவிரி ஒழுங்காற்று குழு வழங்கிய பரிந்துரையை அடுத்த கூட்டத்தில் கர்நாடக அரசுக்கு உத்தரவாக காவிரி மேலாண்மை ஆணையம் பிறப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.